மாலைமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை உறுதி செய்து உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய டிடிவி தினகரன் தரப்பினர் முடிவு செய்துள்ளனர். தமிழக அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு 20% போனஸ் வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பே 20 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலை உடனே நடத்த கோரி தொடரப்பட்ட பொதுநல வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சீனாவில் மழலையர் பள்ளி வளாகத்தில் நுழைந்த பெண் ஒருவர் குழந்தைகளை கத்தியால் வெட்டியதில் 14 குழந்தைகள் காயமடைந்தனர். உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீராங்கனை பூஜா தாண்டா வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார். மேலும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மாலை மலர் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். ட்விட்டர் / மாலை மலர் பேஜை ஃபாலோ செய்யுங்கள்.